இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் மாவட்ட தலைவர் லெனின் தலைமையில் 50-க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது உள்துறை அமைச்சகத்தின் மூலம் CRPF காவலர் தேர்வில் இந்தியா முழுவதும் 9212 பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. இதில் தமிழகத்தில் 12 மையங்களில் 579 காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. தமிழக தேர்வுகளுக்கும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே தேர்வுகள் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு வேலை பறிபோகும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக மத்திய அரசு தமிழில் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் தேர்வு எழுதும் மையங்களை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் உரிமை கேட்டு நடக்கின்ற காவலர்கள் தேர்வினிலே தமிழ் மொழியை இணைத்திடு, தமிழ் மொழியை இணைக்க சொல்லு, கோரிக்கைகள் போராடுகின்றோம். இந்தியை திணிக்காதே, ஏழை எளிய வாலிபர்களும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை கொடு, வேலை கொடு.